என் பெயரிலே மந்திரங்கள் வைத்திருப்பவர்களை பார்த்து நான் கூறுவதை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மந்திரங்கள் பாராட்டுகள் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மந்திரங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும். மூன்றெழுத்தில் எம் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என முன்கூட்டியே மக்களின் முன்னால் முணுமுணுத்த நீதான் நிரந்தர தீர்க்க தரிசி. அம்மா வயசானவங்களா எல்லாருக்குமே நல்லதை செஞ்ச ஒரு எம்ஜிஆர். இன்னமும் அவரை நாங்க மறக்கல, நாங்க நினைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். தாய்மார்களே, பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களே, என் திட்டத்தின் திட்டமான உடன்பிறப்புகளே, சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க கை தட்டுங்க. சதாசிவம் பஜாம்யஹம் சதாசிவம். எங்கும் வாழும் மலரை செல்லும் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும், இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும். சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திராதே. வந்து நாங்க கட்சி ஆரம்பிக்கும் 72 இவங்க ரெண்டு பேரும் திமுக மந்திரி வந்து எங்கெல்லாம் உள்ள ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, நீங்க எப்படி அவங்கள சேர்க்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் வேகமாக கேட்டேன். தலைவர் ஆனால் அமைதியாக சொன்னார். தயவு செய்து இங்க நீங்க பெற்றோர்கள், இந்த இந்த மண்ணில் பிறந்த பெற்றோர்கள் பக்கத்தில் இருந்த ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க, தயவு செய்து இவருடைய பயிற்சி பள்ளியில மாணவ மாணவியரை சேர்த்துங்க. அதாவது நம்ம எத்தனையோ அதான் திரைப்படங்களில் பார்த்த அந்த ஜம்பிங், அந்த உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த இப்போ கடைசியாக அவங்க பண்ணி காமிச்சாங்கல்ல அந்த இது வந்து ரொம்ப கஷ்டமானது மட்டும் இல்லை, ஒரு செகண்ட் விட்டாலும் உடம்பு பூரா தீ ஆகிடும். அருமையான முறையில் அவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு நீங்கள் நல்ல கரகோஷம் கொடுத்து நல்லா வாழ்த்துனீங்க, அது உண்மையிலுமே சந்தோஷப்படுறேன். நல்ல ட்ரைனிங், நல்ல ட்ரைனிங். அதாவது திறமைகள் இப்போ வந்து எல்லா இடத்துலையும், என்னைக்கு தான் இன்டர்நெட்டுன்னு ஒன்று வந்ததோ, எல்லா செல்ஃபோன் வந்து வந்ததோ, அதில் நல்லவைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதனுடைய அடிப்படையில் இந்த மாதிரி கலைகள் நமது தமிழர்களுடைய கலாச்சாரம், இந்த பண்பு அதை ஒழுக்கத்தோடு இருக்கணும். உடற்பயிற்சி சின்ன பிள்ளையிலேருந்தே செய்யணும், அதாவது புரட்சி தலைவருடைய அறிவுரையில் அது முக்கியமான ஒன்று. உடல் பயிற்சி, உடம்பை நம்ம பாதுகாக்கணும், உடம்பை வந்து நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அந்த மாதிரி உடம்பு நல்லா கட்டுக்கோப்போட ஒரு நிலைப்படுத்தி இந்த கலை செய்தால்தான் சிலம்பாட்டமும் சரி, இவங்க தீ விளையா அந்த விளையாட்டு விளையாண்டாங்க பாருங்கள், அது மாதிரி அதான் அந்த குழந்தைகள் இதை விளையாட்டை நான் பார்க்கல, ஆனால் சொன்னாங்க மிக சிறப்பான முறையில் எல்லாமே பண்ணாங்க. இந்த வயதிலிருந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பாண்டிச்சேரியில் இந்த குழு, எனக்கு பேர் தெரியல, பேர் என்ன, மாமல்லன் சிலம்பு, மாமல்லன் யாரு தெரியுமில்ல, மாமல்லன் யாரு, நரசிம்ம பல்லவர். அந்த குகை வரை கோயில்களுக்கு, குகை வரை கோயில்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க, மலையை குடைஞ்சி கோயில் கட்டுறது, வெறும் கல்லில் செலவடிக்கிறதுக்கும் ஒரு மலையை அப்படியே குடைஞ்சி செல கட்டுறதுக்கும் அப்படிப்பட்ட மாமல்லன் அந்த பேரை வச்சுருக்காங்க. இந்த சிலம்ப பயிற்சி தலைவருக்கும் அது பயிற்சியாளர், இதில் பங்கு பெற்ற அனைத்து உள்ளங்களையும் புரட்சி தலைவர் ஆன்மாவோடு இங்கே இருக்கிற நல்லவங்களுடைய ஆசையோடு, உங்களுடைய ஆசையோடு மனமாற வாழ்த்துக்கிறேன். பல்லாண்டு வாழ்க. என்ன கராத்தேவா, சிலம்பம் பயிற்சியாளர் பழனிவேலுக்கு நன்றி. சிலம்பு பயிற்சியாளர் பழனிவேல் அவர்கள் இருங்க, நடனம் அதாவது நாட்டியம், அதாவது சிலம்பம் நாட்டியம் எல்லாமே வந்தாங்க. அதான் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக இதை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நமது பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை, புதுவை எம்ஜிஆர் பேரவை, உலக எம்ஜிஆர் பேரவை நிறுவனர் நமது முருகபத்மநாபன் அவர்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், ஒரு புரட்சி தலைவர் விழாவில் வந்து எம்ஏ எல்லாமே எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க, எல்லாம் கேட்போம்.
இந்த கலைகளோடு சேர்த்து இந்த தடவை அற்புதமான முறையில் வடிவமைச்சிருக்காரு. அவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த குழுவினருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது இப்பொழுது இங்கே நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் அவர்கள் அனைவருமே எந்தவித ஊதியமும் பெறாமல் உண்மையாக பாசத்தோடும் நேசத்தோடும் எம்ஜிஆருக்காக செய்தார்கள். வீர விளையாட்டுகளை நடத்தி காட்டிய அன்பு உள்ளங்களுக்கும் நடன நாட்டிய நிகழ்ச்சிகளை, அதுவும் எம்ஜிஆருடைய பாடல்களிலிருந்த நாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்திய சகோதர சகோதரிகளுக்கும் நான் உண்மையிலேயே எங்களது பேரவையின் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். இந்த நிகழ்ச்சியை தலைவர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், இலவசமாக வந்து நடித்து கொடுத்துருக்காங்க, நம்ம ரசிச்சிருக்கோம்ல, உங்கள் சார்பில் நான் அவருக்கு நம்பர் ஜிபே ஒரு 1000 ரூபீஸ் நான் பண்ணி விடுறேங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றியோடு நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய மாமல்லன் குழுவின் பேர் பழனிவேல் அவர்களுக்கு நாங்கள் பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவையின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு இந்த சால்வையை அணிவிப்பார்கள். அடுத்தபடி அப்பா கிளப் கிளப் கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க ஒன்று போட்டுக்கொடுங்க. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்ய உறுதுணையாக இருந்த பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அறக்கட்டளையின் நிறுவனர் அன்பு சகோதரர் கலிய பெருமாள் அவர்களுக்கு இந்த சால்வையை நமது நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள் நன்றியுடன் அறிவிப்பார்கள். நில்லுங்கப்பா நில்லுங்க. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் கேடயம் அளிக்க இருக்கின்றோம். இப்பொழுது காலம் நேரம் கருதி அளிக்கவில்லை, பிறகு நாங்கள் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்போம். அடுத்தது சரி அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்முடைய புது எம்ஜிஆர் பேரவையின் சார்பாக இங்கே நடத்தப்பட்ட நிகழ்ச்சியிலே உங்கள் பேர் சார் பழனி அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு கலையை இங்கே செய்து காட்டினார். அவருக்கு என்னுடைய சார்பாக ஒரு 2000 ரூபாய் அவருடைய கலைக்குழுவிற்கு பரிசாக அளிக்கிறேன், அன்பளிப்பாக அளிக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதிகமாக எனக்கு மைக்கு பிடிச்சி பேச தெரியுது. இதில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ இலவசமாக நம்ம சொல்லித்தரோம், இருந்தாலும் வந்து இந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப குறைவு. இப்போ எம்ஜிஆர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா இப்போ இவங்களாம் வந்து எவ்வளோ அற்புதமாக இந்த வயசில் எவ்வளோ அழகாக நடித்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெதுவாக நம்ம எவ்வளோ கலைகள் நம்மளோட மண்ணோட கலைகள் வந்து அழிஞ்சு போச்சு, இருந்தாலும் நீங்கள் மேல் இந்த கலையை பார்த்துட்டு போகாமல் இந்த நாளிலேருந்து நீங்கள் நம்ம பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் சிலம்பத்தை கற்றுக்கிறது முன்னே அனுப்புங்க கண்டிப்பாக. அந்த ஆமாம் 37 வருஷமாக இலவசமாக சொல்லித்தரேன். தயவுசெய்து இங்கே நீங்கள் பெற்றோர்கள் இந்த மண்ணில் பிறந்த பெற்றோர்கள் பக்கத்தில் இருந்த ஊர்லேருந்து வந்திருப்பீங்க. தயவுசெய்து இவருடைய பயிற்சி பள்ளியில் மாணவ மாணவியரை சேர்த்துங்க. நல்ல அவங்க எதிர்காலம் வலுப்பெறும் வலுவான உடம்பு. அது மாதிரி கற்றுக்கணும்னாக்கா மாமல்லன் சிலம்பம் அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்குது, அதில் வந்து 600 வீடியோ போட்டுருக்கிறேன். வீட்டிலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம், 600 வீடியோ போட்டுருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கற்றுக்கலாம் எப்படி சிலம்பம் கற்றுக்கணும், சிலம்பத்தினுடைய வேலுபில்லைன்னா உடம்புக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியன்றத உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து கற்றுக்குங்க. மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் வழியில் வலுவான சமுதாய அமைப்போம் என்று உறுதி கொண்டு உங்களின் பிள்ளைகளையும் இந்த சாகச நிகழ்ச்சிகளிலே கற்றுக்கொள்ள அனுப்பலாம். அடுத்ததாக இந்த கராத்தே நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய சென்சாய் சத்யா குழுவினருக்கு பாராட்டி நமது பேர் என்னப்பா சத்யா தானே ஆ சரி சத்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள் நமது நாமக்கல் எம்ஜிஆர் அவர்கள். எல்லாம் நீங்க தான் ஆளின் நாள் அழகராஜா. கிளப் கிளப் கிளப்
இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்ட எங்களது பேரவையை சார்ந்த அருமை சகோதரர் நீனப்பா கருப்பு என்ன பிளாக் பெல்டா பிளாக் பெல்ட் காதர்ஜி அவர்களுக்கு இந்த முன்னாடி அணிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காதர்ஜி இன்னைக்கு நமக்கு நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுக்கு காதர் வீட்டில் தான் விருந்து. திருமதி பூங்கோழி அவர்களை அன்போடு மேடை காய்கின்றோம். சாரி அண்ணன் திரு முருகபத்மன் அவருடைய துணைவியார் பூங்கோழி அவர்களை அன்போடு மேடை காய்கின்றோம். சாரி அடுத்து கீதாஞ்சலி டான்சர் குழுவினருக்கு பாராட்டு செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு உங்களுடைய உற்சாகத்தை கரைகளின் மூலம் தெரியப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கீதாஞ்சலி டான்ஸ் மாஸ்டர் அவர்களுக்கு எங்கள் புதுவை எம்ஜிஆர் பேரவையின் சார்பாக பொன்னாடை போற்றி வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு உங்களுடைய கரவழியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து கரோத்தை மாமல்லன் சிலம்பாட்டம் குழுவினர் தலைவர் சார்பாக சால்வை அழைக்கப்படுகிறது. சிறப்பாக நடனமாடிய சமிதா அவர்களுக்கு பாராட்டு செய்யப்படுகின்றது. நமது புரட்சி தலைவரின் நிழல் நடிகரும் இயக்குநருமான எங்கள் தலைவர் நாமக்கல் எம்ஜிஆர்களுடைய வழங்கப்படுகின்றது. உங்கள் கரவழியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கரவழியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக நடனமாடிய சகோதரி அவர்களுக்கு பாராட்டு செய்ய இருப்பதால் உங்களுடைய கரவழியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதனை தொடர்ந்து பரதநாட்டிய நிகழ்ச்சி இருக்கின்றது. இன்னும் பல நிகழ்ச்சிகளும் தொடரும். சாங் சமிதா. சரி மணியாவது அதாவது நடனமாடிய சமிதா அவர்களுக்கு அவரது உறவினர்கள் அந்த கேடையும் சால்வையெல்லாம் அணிவிக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் அணிவித்திருந்தால் அனைவருக்கும் அணிவித்திருப்போம். ஆகவே அவர்கள் உறவினர்கள் அவர்கள் மகிழ்ச்சிக்காக நாங்கள் இதை அனுமதித்தோம். மிக்க நன்றி. அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடனிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடனிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடன் உழைக்க சொல்வேன், அதை பிழைக்க சொல்வேன்,
அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன். நான் ஆடையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடனிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடனிலே விழமாட்டார். இங்கே உண்மைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நான் காத்திருப்பேன். உடல் உழைக்க சொல்வேன், அதை பிழைக்க சொல்வேன். அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன். நான் ஆடையிட்டா அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடனிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடனிலே விழமாட்டார். நன்றி, வணக்கம். வங்க கடலோரம், வங்க கடலோரம் தங்கப்பேழை இலை துயிலொழியும் எங்களின் தங்க தலைவனின் தங்க மலர் பொற்பாதங்களை வணங்கி உலக எம்ஜிஆர் பேரவையின் வழிகாட்டுதலின்படி புதுவை எம்ஜிஆர் பேரவை, பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை நடத்தும் மனித புனித எம்ஜிஆர் 106வது பிறந்த நாள் திருவிழாவினுடைய புதுவை பேராவையின் 50வது ஆண்டு பொன்விழா பொது நிகழ்விலே இங்கே திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை புரட்சி தலைவரினுடைய இரத்தத்தின் இரத்தமான உங்களை வணங்கி மகிழ்கின்றோம். இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் மரியாதைக்குரிய முருக பத்மநாபன் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கில்பர்ட் பெர்னாண்டஸ், டி குணசேகரன், ஆடிட்டர் வெங்கடேசன், வி கலியபெருமாள், திருமதி எஸ்டி சேகர், கே ஆறுமுகம், எல் மோச்சநாதன், பாரத ரத்னா சிவா, வி ஆர் மணி அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கின்ற நல்ல இதயங்களாம் பாண்டி பாஸ்கர் பேரவை செயலாளர் அவர்களுக்கும், வி நாகராஜன், என் கண்ணையன், வி எம் சுவாமி, யு ஜெயசுந்தரம், திரு வி சுப்பிரமணியன், எம் குமார்முத்து, பி அன்சாரி, என் பாலசுப்பிரமணியன், ஏ ஜெகநாதன், திரு எஸ் ஐயனார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே வாழ்த்துரை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்ற மரியாதைக்குரிய நட்பின் நாயகர் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும், தமிழகம் முழுக்க பல பயிற்சி நிறுவனங்களை நடத்தி ஆளுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சைதை துரைசாமி ஐயா அவர்களுக்கும், திருமிகு வேந்தர் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய வேந்தர் திருமிகு ஏசி சண்முகம் ஐயா அவர்களுக்கும், வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் திருமிகு ஐசரி கணேசன் அவர்களுக்கும், கலையரசி லதா அவர்களுக்கும், விஞ்ஞானி திருமிகு பொன்ராஜ் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து உங்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுக்கும், முத்து ரத்தினம் அவர்களுக்கும், அப்பு தாமோதரன் அவர்களுக்கும், மற்றும் இந்த அழைப்பிதழிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய புதுவை எம்ஜிஆர் பேரவையினுடைய நிர்வாகிகள் திருமிகு குணசேகரன், ராஜாராமன், சேஷாத்ரி, தேவேந்திரன், உலகநாதன், கோவிந்தராஜ், முருகையன், ஏழுமலை, நீலகண்டன், தயாளன், அக்குமோட்டன், சிவபிரகாசம், எஸ் வி ராஜமன்னார், ரங்கநாதன், கே பிரபு, வி ஏழுமலை, ராமமூர்த்தி, ஏ ராஜ்குமார், முருகன், பெரியநாயகசாமி, ஹரிகிருஷ்ணன், பிச்சைராஜன், அரசன், கோபி, ஜெஸ்மன், பாண்டியன், ராமச்சந்திரன், லோகநாதன், ரமேஷ், தயாநிதி, வாசுதேவன், ராஜேந்திரன், மோரா மற்றும் நன்றியுரை நல்க இருக்கின்ற காதர்ஜி ஆகிய அத்துணை நல் இதயங்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இதன் பிறகு வருபவர்களால் அத்துணை பெயர்களையும் வாசிப்பதற்கு நேரம் இருக்காது. ஆகையால் அனைத்தையும் நான் வாசித்திருக்கின்றேன். பொறுத்தருள்க. இந்த பத்திரிகையில் இடம்பெற்றவர்கள் மட்டுமல்லாமல் இந்த அரங்கத்தினை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான அத்துணை உடன்பிறப்புகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
புரட்சி தலைவர்னுடைய புகழ் பரவுகின்ற பூமியிலே, புண்ணிய பூமியிலே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் வாழ்ந்தான், இருந்தான், இறந்தான் என்பது வரலாறு. ஆனால் இறந்த பின்பும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதுதான் புரட்சி தலைவரினுடைய புதிய சரித்திரம். அந்த சரித்திரம் இன்றும் மலர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்து 35 ஆண்டு காலங்கள் ஆன பிறகும் அவருக்காக இங்கே இந்த கூட்டம் திரண்டிருக்கிறது என்று சொன்னால், அவரை பற்றிய புகழ் மாலைகள் இன்றும் இங்கே வீசிக்கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அதுதான் ஒரு மனிதன் இந்த மண்ணிலே வாழ்ந்தான் என்பதற்கான சரியான வரலாறு. அத்தகைய வரலாற்று நாயகன்தான் நமது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல். அவருடைய வழியிலே இங்கு சிறப்பான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரங்கத்திலே புரட்சி தலைவருக்கு ஒரு கவி மாலை. நான் உங்களின் சரவணன். புன்னகையால் புவியாண்ட புரட்சி தலைவா, புன்னகையால் புவியாண்ட புரட்சி தலைவா, நீ புன்னகையில் பூத்த பொன்மணிகளில் நீ பொற்பதம் பணிந்து வணங்குகிறேன். ஆர்ப்பரிக்கும் கார்முகில் போர்க்குரலை ரத்தத்தின் ரத்தமே என்ற ஓர் குரலில் கட்டி போட்ட காவிய தலைவா, ஆர்ப்பரிக்கும் கார்முகளின் போர்க்குரலை ரத்தத்தின் ரத்தமே என்ற ஓர் குரலில் கட்டி போட்ட காவிய தலைவா, ஓர் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் வாராமல் வந்த மாமழியாய் மீண்டும் நீ இம்மண்ணில் வா, வாராமல் வந்த மாமழியாய் மீண்டும் இம்மண்ணில் வாராய் தலைவா. நின் பொற்கமல பாதங்களால் இப்புதுவி புனிதமாகிடட்டும், நின் பொற்கமல பாதங்களால் இப்புவி புனிதமாகிடட்டும். கண்டியில் பிறந்து உலக மக்களின் மன வண்டியில் ஊர்வலம் வந்த தலைவா, கண்டியில் பிறந்து உலக மக்களின் மன வண்டியில் ஊர்வலம் வந்த தலைவா, தன் உண்டி வளர்த்திட பிறர் குடிகெடுக்கும் கயவர் கூட்டம் அதை உன் சுண்டி விரலால் சுட்டி வளைத்த சூறை காற்றே எங்களின் அரசலம் குமரனே. கோபுரத்திலிருந்து குடிசைகளை பார்ப்போர் மத்தியில் குடிசைகளை கோபுரமாக்கிய எங்களை நாடோடி மன்னனே, குடிசைகளை கோபுரமாக்கிய எங்களை நாடோடி மன்னனே. இம்மண்ணில் மண்டி கிடந்த மதிகட்ட மூட பழக்கங்களை எல்லாம் தன் மதிநுட்பத்தால் வென்றெடுத்த எங்களின் மதுரை வீரனே, சங்கம் வளர்த்த மதுரை மண்ணில் உலக தமிழ் சங்கம் கண்டாய், உலக தமிழ் மாநாடு நடத்தி காட்டினாய், தமிழின தலைவன் என்று கூறி தமிழரை ஏமாற்றுவோர் மத்தியிலே உலக தமிழ் சங்கம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் என நிறுவி தமிழால் பிழைப்பு நடத்தும் ஈன பிறவிகளுக்கு ஊனத்தை தந்து முத்தமிழ் காத்த எங்களின் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை, மக்களோடு மக்களாயிருந்து மக்களாட்சி தத்துவம் தனை தழைத்தோங்க செய்த மக்கள் திலகமே, மாமலைகளும் உன் தோல் வலிவில் தோற்று ஓடிட அலைகடலின் விடுதலை காணப்படுத்திட்ட எங்களின் ஆயிரத்தில் ஒருவனை, மாமலைகளும் உன் தோல் வலிமையில் தோற்று ஓடிட அலைகடலில் விடுதலை காணம் படை பாடிட்ட எங்களினுடைய ஆயிரத்தில் ஒருவனை, மானுடம் சிறக்க மக்களாட்சி தந்தாய் நானிலம் செழிக்க நல்லாட்சி புரிந்தாய், கணக்கு கேட்டதால் உன்னை வெளியேற்றிய காமுகரின் கணக்கை உன் இருவிரல் அசைப்பில் அழகாய் முடித்த என் முடிசூடா மன்னனை, நீ கணக்கு கேட்டதால் உன்னை வெளியேற்றியவரின் கணக்கை இருவிரல் அசைப்பில் அழகாய் முடித்த என் முடிசூடா மன்னனே. மக்களை சீரழிக்கும் மதுவையும் புகையும் நடிப்புக்காக கூட நீ தொட்டதில்லை தலைவா, எங்களையும் தொட விட்டதில்லை தலைவா, உன் ரசிகர்களையும் தொட விட்டதில்லை தலைவா. தாய்க்குலமே என நீ வாரி அணைக்கையிலே அந்த தலைக்காவரியும் உன் தலை கோதுமே, தாய்க்குலங்கள் என்றும் உன் புகழ் பாடுமே, உன் விரோதியை கூட நீ கெடுத்ததில்லை தலைவா. உன்னை தொட்டு பார்க்க வந்த துப்பாக்கி தோட்டாவும் உன்னிடத்தில் பாவை விமோச்சனம் பெற்று சென்றிருக்கிறது. ஆம், எதிரியின் வீட்டில் அடுப்பெரிக்க மின்னொலியில் நீ எரிந்து உதவியது இந்த உலகம் மறந்திடுமா எங்கள் தங்கமே,
எங்கள் தங்கமே, என்னாலும் இம்மண்ணின் நீயே சிங்கமே. உள்ளதை உள்ளத்தில் உள்ளதை தன் கைகளிலே உள்ளதை உலக மக்களுக்காக என்றென்றும் எடுத்து கொடுத்து சிவந்தகரத்திற்கு சொந்தக்காரர் எங்களின் பொன்மன செம்மல். கடை ஏழு வள்ளல்களை நாங்கள் படித்திருக்கிறோம் ஆனால் கண்டதில்லை. கடை ஏழு வள்ளல்களை நாங்கள் படித்திருக்கிறோம் ஆனால் கண்டதில்லை. நாங்கள் வாழ்நாளில் கண்ட ஒரே தலைவன், நாங்கள் வாழ்நாளில் கண்ட ஒரே வள்ளல், எட்டா புகழின் எட்டா புகழில் எட்டு கோடி தமிழர்களும் அண்ணாந்து பார்க்கின்ற எங்களின் எட்டாம் வள்ளல் புரட்சி தலைவரே, உமையன்றி வேறு யாரை நாங்கள் சொல்லுவோம்? நீங்கள் தானே சூழ்ச்சியை வீழ்ச்சியுற செய்த எங்களின் சுந்தரன், சோதனைக்கும் சோதனை தந்து மக்கள் வேதனையை வேறறுத்த வேந்தனை. கார்மேகம் சூழும் வறுமை கடலை தன் புன்னகையால் விரட்டிய கலங்கரை விளக்கமே, உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் என்று தோழனுக்கு தொழிலாளர் தோழனுக்கு தோல் கொடுத்த எங்களின் தொழிலாளியே, மீனவ நண்பனே, படகோட்டியே, உன் உழைக்கும் கரங்களால் இந்த உலகில் உயர்வு பெற்றோர் எத்தனை கோடி, வாழைக்குலை போல பூமி முகம் பார்க்கும் கோழை குணம் மாற்று என்று புழுவுக்கும் புயலன வீரத்தை ஊற்றி எய்யும் வெற்றி திருமகனே, ஓர் ஆயிரம் எதிரிகள் வந்துனை எதிர்த்த போதும் அரசியல் வானில் அன்றும் இன்றும் என்றும் ஒளிரும் எங்கள் ஒளிவிளக்கே. சூரியன் மறைந்தால் சந்திரன் உதயமாகும், இது இயற்கை. ஆனால் இந்த சந்திரன் உதித்திருந்த காலம் வரையில் தமிழ்நாட்டில் சூரியனே உதிக்கவில்லை. இதுதான் இயற்கையை புரட்டி போட்ட சரித்திர வரலாறு. அண்ணாவின் இதய கனியே, என் அண்ணனே, என்றும் எங்கள் இதய சிம்மாசனத்தில் கொலுவிற்றிருக்கும் எங்கள் இதய தெய்வமே. மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னும் பேச்சிருக்கும் என்று முடிசூடா மன்னனே உன் மூச்சு அடங்கியும் இந்த மண்ணில் 35 ஆண்டுகளுக்கு பிறகும் உன் பேச்சு இன்னும் அடங்கவில்லையே. மண்ணை பொன்னாக்கி மனித வாழ்வை வளமாக்கி வானோர் ஓற்ற வாழ்ந்திட்ட எம் மன்னாதி மன்னனே, நீ வாழ்வு என்றும் இம்மண்ணின் உரமே. உன்னாலே என்றும் அரசியலில் எவருக்கும் வரும் உயர்வு. எம்ஜிஆர் இது வெறும் பெயர் அல்ல. நம் உள்ளத்திலே ஓயாமல் ஒலித்திடும் மந்திரம் எங்கள் இதயத்தை இதமாய் இயக்கிடும் எந்திரம். தலைமுறைகள் தாண்டியும் வாழ்ந்திடும் தன்னிகரில்லா சரித்திரம். புரட்சி தலைவா, நின் பாதம் பணிந்து வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை, புதுவை எம்ஜிஆர் பேரவை தலைவர் மற்றும் உலக எம்ஜிஆர் பேரவையின் நிறுவனர், இனிய நண்பர் முருகு பத்மநாபன் அவர்களை பற்றி நான் கண்டிப்பாக இப்போ பேசுறது அதான் ஒரு சில வார்த்தைகள்னு சொன்னாங்க. பேசக்கூடிய 10 நிமிஷமாக இருந்தாலும் அதில் 1 நிமிஷம் அவரை பற்றி பேசி ஆகணும். அதாவது ஃப்ரான்ஸிலேருந்து இங்கே வந்து பல முயற்சிகள், அங்கே இருந்தப்பையும் சரி இங்கே இருக்கிறப்பையும் சரி, வருடம் தவறாமல், அதாவது ஒரு அரசு வேலையை விட்டுட்டு அவர் எம்எல்ஏவாக இருந்தது உங்களுக்கெல்லாம் நின்னார், வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் புரட்சி தலைவர் மேல உள்ள பாசத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஃப்ரான்ஸ்லேயும் இந்த பாண்டிச்சேரியிலையும் மாறி மாறி புரட்சி தலைவர் விழாவை விடாமல் கிட்டத்தட்ட பல வருடங்களாக, எனக்கு எத்தனைன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சது 30 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதற்கு மொதல் உலகங்களும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் ரசிகர்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் அவருக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்தையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மனிதன் ஒருத்தர் மேலே பற்று வைக்கிறாருனாவே முதல் நம்ம புரட்சி தலைவருடைய ரசிகர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய பக்தர்கள்,
எல்லாமே பாருங்கள். நான் பல கூட்டங்களில் கூட சொல்லியிருக்கேன், அவங்க எப்பயுமே ஒரு நல்லவர்கள், மிதமான சிந்தனை உள்ளவர்கள், வன்முறையில் ஈடுபட மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடியவங்க தான் புரட்சித் தலைவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள், பக்தர்கள். இவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து குறிப்பாக சொல்லப்போனால் 45 ஆண்டுகளை எல்லாமே கடந்து விட்டோம், 50 ஆண்டுகளை கடந்தாச்சு. இன்றைய இளைஞர்கள் புரட்சித் தலைவருடைய அந்த லட்சியங்களை, நல்ல கருத்துக்கள், கொள்கைகளை இன்றைய இளைஞர்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்த்துணுன்னா இந்த மாதிரியான விழாக்கள் நாம் வருடந்தோறும் நாம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். நமது காலத்துக்கு பிறகும் வரக்கூடிய சமுதாயத்தினர், இளைஞர்கள் இதை முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இங்கு சிலம்பு ஆட்டம், பரதநாட்டியம், நமது தமிழர் பண்பாடு உள்ள தமிழர் வீர விளையாட்டுகளையும், கலை பொக்கிசைகளையும் இங்கே காமித்தார்கள். அந்த ஒவ்வொரு விழாக்களிலும் இந்த மாதிரி இது வருணுங்கிறதுக்காக இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகெங்கிலும் புரட்சித் தலைவருக்கு விழா எடுக்கக்கூடிய அன்பர்கள் இதையே முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு நமது தமிழருடைய கலை பண்பாடு கலாச்சாரங்களை வரக்கூடிய சந்ததியினருக்கு கொண்டு செல்லும் விதமாக நாம் கலை நிகழ்ச்சிகள், அனைத்து நிகழ்ச்சிகளையும் நடத்த வேண்டும். புரட்சித் தலைவர் பல படங்களில் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியும், நல்ல ஒழுக்கத்தை நோக்கி நம்ம 1 அடி எடுத்து வச்சோம்னா அது 9 அடி நம்மளை நோக்கி வரும். நாக்குக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது, நமக்கு தான் நாக்கு அடிமையாக இருக்கும். மனசை அது போக்கிலேயே விட்டுட்டா காட்டியான பலம் வந்துடும், நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா நமக்கு வேலை செய்ய ஏவலாலாம் மாறிடும்பார். பல விதங்கள், அதாவது ஏழைகள் எப்படி வாழ வேண்டும், ஏழைகள் அதாவது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்ததனால் அவர் பல நல்ல திட்டங்களை நடிக்கும் பொழுது, வசூல் சக்கரவர்த்தி ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்று நடத்தும் பொழுது அவர் மாதிரி உதாரணம் உலகத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். முனிசிபாலிட்டி பைப் இப்போ எல்லா வீட்லேயும் எல்லாத்துலேயும் இருக்குது, நம்மளாம் மாசான பணம் கட்டுறோம். புரட்சித் தலைவர் அவர்கள் தனது வீட்டிற்கு அந்த பைப்பு, கார்பரேஷன் பைப் வேண்டாம் என்று சொல்லி கிணற்றிலையும் அவருக்கு அவருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய போர் வாட்டரையும் தான் அவர் பயன்படுத்தினாருங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அவர் முனிசிபாலிட்டிக்கு அவர் வாட்டர் கனெக்ஷனுக்கு பணம் கட்டினதே இல்லை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு மருத்துவ செலவு, அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்த மருத்துவ செலவை ஏற்றுக்கொண்டார் நமது புரட்சித் தலைவர். அவருக்கு அமெரிக்கா போயிட்டு வந்தப்ப அவரே அதை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு அரசு பதவியில் இருக்கிறவங்க ஒரு ஊருக்கு போயிட்டு வர சொன்னால் இருக்கிறதுல 5-star ஹோட்டல் எதுன்னு அங்கே இதில் தங்கிட்டு மீட்டிங் 5 நிமிஷம் கலந்துக்கிட்டு கேளிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிற இந்த காலத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக எதுவுமே எனக்கு தேவையில்லை, உழைத்து தான் சாப்பிடுவோம், உழைக்காத எந்த ஒரு மனிதனுக்கு இந்த சமுதாயத்தில் உண்பதற்கு இடமில்லை என்று பல்லாண்டு வாழ்க்கையில் கூட அவர் சொல்வார். ஒவ்வொரு மனிதனும் உழைக்க வேண்டும், தனது உழைப்பில் தான் உண்க வேண்டும் என்ற தத்துவத்தை அவர் கண்டவர் சிறு பிள்ளையிலிருந்து. இதையும் நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், 7 வயதில் தனது தாயை பிரிந்த ஒரு குழந்தை நாடகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க, 2.5 வயசில் தந்தையை இறந்துட்டாங்க, வேற வழியே இல்லை, சாப்பாட்டுக்கோசரம் நாடகக்கலை, அது மூலமா சினிமாவில் மிகப்பெரிய வளர்ச்சி, உழைத்து உண்மையான உழைப்பு. யாருமே அவருக்கு சரியான வேடங்கள் இல்லாதப்ப நானே டைரக்ட் பண்ணி தயார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாடோடி மன்னன் எடுத்தார். இந்த படம் ஓடினால் மன்னன், ஓடாவிட்டால் நாடோடி என்றார். இந்த தாய் குளங்கள் அவரை மன்னனாக்கி பார்த்தது, முதலமைச்சராக பார்த்தது. அப்படிப்பட்ட மனிதர் வசூல் சக்கரவர்த்தியாக இருக்கும், நடித்து கொண்டு இருக்கும்போதே முதலமைச்சர் ஆகிறார். முதலமைச்சர் ஆகி 10 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் நம் இதயங்கள் இன்று வாழுகின்ற இதய தெய்வம் அவர்கள் அத்தனை சொத்தையும் இல்லாத மக்களுக்கு காது கேளாலும் ஊமை பள்ளிக்கு எழுதி வைத்து அதை கூட நிர்வகிக்கிறதுக்காக இந்தந்த கட்டடத்தில் வர வாடகை வருமானத்தை செய்யுங்கன்னு போனால் அவருடைய நினைவாலயம் கூட அரசாங்கம் தேவையில்லைன்ட்டார். உங்களுக்கு தெரியும், டி நகரில் சென்னையில் அதை பராமரிக்கிறது கூட தனியார் தான். அவருடைய சொத்துக்களையே பிரித்து அதில் வரக்கூடிய வருமானத்தை இது இதுக்கு இப்படி செய்யணும்னு, இப்படி ஒரு மனிதனை உலகத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மனிதனுக்கு நம்மெல்லாம் ரசிகர்களாக இருக்கிறதுல, பக்தர்களாக இருக்கிறதுல பெருமை கொள்வோம். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது முருகபத்மநாபன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லிக்கொள்கிறேன். மீது அதான் மீது எல்லாத்துக்குமே தனித்தனியாக எனக்கு பேர் தெரியாது, இருந்தாலும் பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை, இந்த புதுவை எம்ஜிஆர் பேரவை,
இதில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் இந்த இந்த ஃபங்க்ஷன் சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் நடத்தி காமிச்ச இது இதை வெற்றி பெற செய்தது நீங்கள் தான். இந்த உண்மையான மக்கள் பொதுமக்கள் தான், நீங்கள் தான் இந்த வெற்றி பெற செய்தீர்கள். இந்த ஒரு நல்ல ஒரு இந்த புரட்சி தலைவர் விழா, நான் சொன்னது போல் ஒவ்வொரு விழாக்களிலும் நமது தமிழர்களுடைய பண்பாடு கலை கலாச்சாரங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும். எதிர்கால சந்ததியினர் நல்ல ஒழுக்கத்தோடும் உடல் வலுவோடும் நாம் வளர்க்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். இன்றைய சமுதாயத்தினருக்கு புரட்சி தலைவரின் நல்ல கொள்கைகள், லட்சியங்கள், கருத்துக்களை கொண்டு சேர்ப்போம் என்று உறுதி கொண்டு உங்களிடம் அன்புடன் விடைபெறுகிறேன். உங்கள் நாமக்கல் இந்தியா, நன்றி. சிறப்பாக கூறிய எங்கள் சுவாசத்துக்குரிய புரட்சி தலைவரின் நிழல் திரைப்பட நடிகர் இயக்குனர் தலைவர்களுக்கு எங்களுடைய புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.